ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. ரலினா பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம நபியன் வ ரசூலன். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கு முறிமா குறித்தான அவையில் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர்களே, சான்றோர்களே, மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலா நம்முடைய இந்த ஒன்று குடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று குடலாக ஆக்கியருள் புரிவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அவனால் கருணை புரியப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ஜல்லஷானு தாலா கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸுல் குதுசியில் ஒன்றை கூறி காட்டுகிறார்கள். அல்லாஹு தாலா கூறுகிறான், ஹுக்கத் முஹப்பத்தி லில்லதீன யதஹப்புன மின் அஜலி, எனக்காக பரஸ்பரம் யாரெல்லாம் அன்பு காட்டுகிறார்களோ அவர்கள் மீது அன்பு காட்டுவது என் மீது கடமையாகிவிட்டது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள். நான்கு விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா கூறியதாக குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனக்காக யாரெல்லாம் பரஸ்பரம் அன்பு காட்டுகிறார்களோ அவர்கள் மீது அன்பு வைப்பது என் மீது கடமையாகிவிட்டது. எனக்காக யாரெல்லாம் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மீது அன்பு வைப்பது என் மீது கடமையாகிவிட்டது. எனக்காக வேண்டி யாரெல்லாம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மீது அன்பு வைப்பது என் மீது கடமையாகிவிட்டது. எனக்காக வேண்டி யாரெல்லாம் நட்பு பாராட்டுகிறார்களோ அவர்கள் மீது அன்பு வைப்பதும் என் மீது கடமையாகிவிட்டது என்று அல்லாஹு ஜல்லஷானு தாலா கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகிறார். இங்கே நாம் அல்லாஹுக்காக வேண்டி கூடியிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்லஷானு தாலாவுக்கடை அன்பை பெறுவதற்காக வேண்டியும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டியும் கூடியிருக்கிறோம். இந்த கூடுதலைத்தான், இந்த ஒன்று குடலைத்தான் அல்லாஹு தாலா கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார். அருமை சகோதரர்களே, அல்லாஹுக்காக ஓரிடத்தில் ஒன்று கூடுவதே அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரும் செயல் என்று சொன்னால் அது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. அல்லாஹுக்காக வேண்டி ஓரிடத்தில் ஒன்று கூடுவதே அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரும் என்று சொன்னால் ஒன்று கூடுதலுடைய முக்கியத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒன்று கூடுதல் என்பது ஒரு இபாதத், தொழுகைக்கு கொடுக்குகின்ற, நோன்புக்கு கொடுக்கின்ற, ஹஜ்ஜுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை இந்த ஒன்று கூடுதலுக்கும் கொடுத்தே தர வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. இந்த இஸ்லாத்திற்கு ஒரு பிரதான குறிக்கோள் இருக்கிறது. என்ன குறிக்கோள் என்று சொன்னால் ஒன்றுபடுதல் தான். இந்த மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்களை, இந்த தீனுடைய சட்டத்திட்டங்களை நீங்கள் பாருங்கள். இஸ்லாம் ஒரு கம்யூனிட்டி ரிலீஜியன் என்று சொல்வார், ஒரு சமூக மார்க்கம். தனி மனிதன் சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்களை சொல்வதை விட சமூகத்தோடு தொடர்பான கூட்டாக செய்கின்ற செயல்களுடைய சட்டத்திட்டங்களை தான் இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்தி இருக்கும். கண்ணியத்துக்குரிய அருமைச்சகர்களை, தனியாகவும் செய்ய வேண்டும், கூட்டாகவும் செய்ய வேண்டும், ஆனால் கூட்டாக செய்கின்ற செயல்களை இஸ்லாம் அதிகமாக சொல்லி இருக்கும். நீங்கள் குர்ஆனுடைய போக்கை பார்த்தாலே புரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் தெரிந்த வசனம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று. ஒருவன் தனியாக தொழுகிற போது அப்போதும் இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாங்கள் என்றுதான் சொல்லி ஓத வேண்டும். தனிமையில் தொழுகிறான், இய்யாக அபுது என்று சொல்ல முடியாது. உன்னை நான் வணங்குகிறேன், உன்னிடத்தில் நான் உதவி கேட்கிறேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இஸ்லாம் ஒரு கம்யூனிட்டி ரிலீஜியன், ஒரு சமூக மார்க்கம், ஒரு கூட்டமைப்பை வலியுறுத்துகின்ற மார்க்கம். கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, நீங்கள் தொழுகை எடுத்து பாருங்கள். இரண்டு ரக்கா தொழுகை இருக்கிறது. ஒருவன் தனிமையில் தொழுதாலும் ஒரே ருக்கு, ஒரே சுஜூத், ஒரே போன்ற ஃபாத்திஹா சூராக்களை தான் ஓத வேண்டும். கூட்டாக தொழுகிற போதும் ஒரே மாதிரி தான் ருக்கு, ஒரே மாதிரி தான் சுஜூத், ஒரே மாதிரி தான் இழைத்ததால், ஒரே மாதிரி தான் அத்தஹியா. ஆனால் இரண்டு ரக்காத்து தொழுகைகளை ஒருவன் தனியாக தொழுகிறதற்கும்
கூட்டாக தொழுவதற்கும் 27 மடங்கு நன்மை இருப்பதாக இஸ்லாம் சொல்லி தருகிறது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இஸ்லாம் வலியுறுத்துகின்ற இந்த சமூக ஒற்றுமை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது. கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, ஐவேளை தொழுகையை நாம் தொழுகிறோம். இந்த ஐவேளை தொழுகின்ற ஒரு சமூகத்தில் வாழுகின்ற மக்களுக்கு மத்தியில் பரஸ்பர அறிமுகம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெள்ளிக்கிழமை தொழுகையை இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. எனவே எங்கும் எந்த வெள்ளிக்கிழமை தொழுகையும் ஒரு முஸ்லிம் தனித்து தொழ முடியாது. பாருங்கள், இஸ்லாம் ஒரு கம்யூனிட்டி ரிலீஜியன், ஒரு சமூக மார்க்கம் என்ற கருத்தை இங்கே வலியுறுத்துகிற தீனின் பேரால் ஒன்று கூடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எந்த மனிதனாவது ஜும்மா தொழுகையை தவற விட்டு விட்டால் முகர் தொழுகை தான் தொழ வேண்டுமே தவிர ஜும்மா தொழுகையை தனித்து தொழ முடியாது. பெருநா தொழுகையும் அப்படித்தான். கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, என்ன கருத்தை இது சொல்லுகிறது? முஸ்லிம்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரே ரப், ஒரே கிபிலா, ஒரே குர்ஆன், ஒரே நபி. இன்னஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா வான ரப்புக்கும் ஃபஅபுதூன். இந்த சமூகம் ஒரே சமூகம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரே சமூகம், அந்த ஒரே சமூகத்தின் இறைவன் நான், என்னையே நீங்கள் வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த தீனுடைய இயற்கை, இந்த தீன் ஒன்று கூட்டும், இந்த தீன் இணைக்கும், இந்த தீன் ஒன்று சேர்க்கும். கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்திருக்கின்ற மனிதனை பார்த்து சொன்னார்கள், அஷ்ஷைத்தானு மல் வாஹித் வஹுவ மினல் இஸ்னைன் யபத். தனித்திருக்கின்ற மனிதனோடு ஷைத்தான் இருக்கின்றான். ஒருவன் தனித்திருக்கிற போதுதான் பலவிதமான சிந்தனைகள் அவனுடைய உள்ளத்தில் ஓடி அதை செயல்படுத்த தொடங்குகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், தனித்திருக்கின்ற மனிதனோடு ஷைத்தான் இருக்கிறான். வஹுவ மினல் இஸ்னைன் யபத், இரண்டு மனிதர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு ஷைத்தான் தூரமாகி போகிறான் என்று. இரண்டு மனிதர்கள் இருக்கின்ற இடத்தை விட்டே ஷைத்தான் தூரமாகின்றான் என்று சொன்னால், 200 பேர் கூடுகின்ற இடத்திலிருந்து ஷைத்தான் எவ்வளவு தூரம் போவான்? 2000 பேர் கூடுகின்ற இடத்திலிருந்து ஷைத்தான் எவ்வளவு தூரம் போவான்? 200,000 பேர் கூடுகின்ற இடத்திலிருந்து ஷைத்தான் எவ்வளவு தூரம் விரண்டு ஓடுவான்? யோசித்து பாருங்கள். இங்க நாம் இத்தனை பேர் கூடியிருக்கிறோமே, ஷைத்தான் எங்கு சென்றிருப்பான்? யோசித்து பாருங்கள். கண்ணியத்துக்குரிய அருமையில் இஸ்லாமுடைய இந்த தீன் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒற்றுமையை பலப்படுத்துகிற இந்த மார்க்கம், இந்த மார்க்கம். எனவே தான் பயணத்தில் போது கூட நீங்கள் தனித்து செல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அர்ராகிபு ஷைத்தான் வர்ராகிபானு ஷைத்தானானி வஸ்ஸலாசத்து ரக்ப் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனித்து பயணம் செய்கின்றவன் ஷைத்தானுக்கு ஒப்பாவான், அல்லது அவனோடு ஷைத்தான் இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். தனித்தொருவன் பயணம் செய்கின்றான் என்று சொன்னால் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். தனித்து இருவர் பயணம் செய்கிற போது கூட அவர்கள் இரண்டு ஷைத்தான்கள் ஒப்பானவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். பயணம் என்று சொன்னால் அது 3 பேர் இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த உலகத்தை நீங்கள் பாருங்கள். அதே வேளை ஒரே மார்க்கம், ஒரே கிபிலா, ஒரே இறைவன், ஒரே நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சமூகத்துடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்கிறார்கள், வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கிறது? ஒற்றுமையில் என்னென்ன வேற்றுமை இருக்கிறது? இந்த குர்ஆன் இந்த ஹதீஸின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன கருத்து வேறுபாடு இருக்கிறது என்று இரவு பகலாக ஆராய்ந்து 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 முடிவிளக்கின்ற ஆராய்ச்சியில் முஸ்லிம் சமூகம் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. உலகம் நம்மிடம் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளை மறந்து எப்படி ஒன்று சேருவது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரே இறைவனையும் ஒரே குர்ஆனையும் ஒரே நபியையும் ஒரே வேதத்தையும் கொண்டிருக்கிற நாம் உங்களுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஒத்துவராத விஷயங்கள் என்ன? இன்ன ஆயத்தின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் ஒத்துவராது, இன்ன ஹதீஸின் அடிப்படையில் உங்களுக்கும் எனக்கும் ஒத்துவராது என்று இரவு பகலாக நாம் ஆராய்ச்சி செய்கிறோம். மயிர் விளக்கும் ஆராய்ச்சி என்றதை தமிழில் குறிப்பிட்டு காட்டுவார். யோசித்து என்ன பயன், என்ன பயன்? கணியத்துக்குரிய அருமைச்சவர்களே, முஸ்லிம்களை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? யார் முஸ்லிம்? வாட் இஸ் தி டிஃபினிஷன் ஆஃப் முஸ்லிம்? முஸ்லிமுடைய வரை விளக்கணும் என்ன? முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், மன் ஸல்லா ஸலாத்தனா வஸ்தக்பல கிபிலத்தனா வஅக்கல தபீஹத்தனா ஃபஹுவ முஸ்லிம் லஹு திம்மத்துல்லாஹி வரசூலி. யார் நாம் தொழுவதை போன்று தொழுது, நாம் முன்னோக்குகிற கிபிலாவை முன்னோக்கி நாம் அறுத்தவற்றை யார் சாப்பிடுகிறாரோ அவர் முஸ்லிம், அவர் எங்கள் சகோதரர், பினிஷ், அவ்வளவுதான் முஸ்லிம்.
அவ்வளவுதான் முஸ்லிம். விரல் ஆட்டியவன், விரல் ஆட்டாதவன், ஒரு நாள் முன்பு நோன்பு வைத்தவன், ஒரு நாள் பின்பு நோன்பு வைத்தவன், தொப்பி போட்டவன், தொப்பி போடாதவன், கையை கழுத்தில் கட்டுபவன், கையை என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்களா? சொல்லி இருக்கிறார்களா? நாம் தொழுகின்ற தொழுகை, நாம் முன்னோக்குகின்ற கிபிலா, அவ்வளவுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமுக்கு கொடுத்திருக்கின்ற வரை விளக்கணும். ஆனால் முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் பாருங்கள். கணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, இந்த முஸ்லிம்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிற போது எப்படி நடந்து கொள்கிறார்கள்? ஹஜ்ஜுக்கு 35 முதல் 50 லட்சம் மக்கள் அங்கே கூடுகிறார்கள். சவுதி அரசாங்கத்துடைய ஆதாரபூர்வமான அறிக்கை சொல்கிறது 25 முதல் 35 லட்சம். ஆனால் பதிவு செய்யப்படாத எண்ணிக்கை 50 லட்சம். 50 லட்சம் பேர் ஓரிடத்தில் ஒன்று கூடுகிறார்கள். அங்கே செல்லுகிற ஹாஜிகள் வலப்பக்கம் யார் இருக்கிறார், இடப்பக்கம் யார் இருக்கிறார், முன்னால் யார் இருக்கிறார், பின்னால் யார் இருக்கிறார் என்று யோசிக்கிறார்களா? அந்த மார்க்கம் ஒரே மார்க்கம். அவன் தௌஹீத் ஜமாத்தா, தப்லீக் ஜமாத்தா, ஜமாத் இஸ்லாமியா, தப்லீகா என்றெல்லாம் யாரும் மக்காவுக்கு சென்ற பின்பு இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடுவதில்லை. ஈடுபட்டால் முன்னர் நிற்கின்ற ஒரு ஹாஜி இடத்தில், ஹாஜி ஹாஜி நீங்கள் என்ன ஜமாத்தே இஸ்லாமியா, தப்லீ ஜமாத்தா என்று கேட்டால் மக்காவில் அடிவிழும், உடனடியாக கைது செய்யப்படுவார், உடனடியாக சிறையில் அடைக்கப்படுவார். இல்லையா இல்லையா? அரபா மைதானத்தில் ஒரு இமாமுக்கு கட்டுப்பட்டு ஒரு இமாமுடைய குத்துபாவை கேட்டு இரண்டு தொழுகைகளை தொழ வேண்டுமே 50 லட்சம் பேரும், தப்லீ ஜமாத்தா அந்த இமாம், அந்த குத்துபா ஓதுகின்ற இமாம், தப்லீ ஜமாத்தா, தௌஹீத் ஜமாத்தா, ஜமாத் இஸ்லாமியா என்று ஆராய்ச்சி செய்கிறார்களா? ஆராய்ச்சி செய்தால் என்னவாகும்? அந்த இமாமுடைய குத்துபாவை கேட்காவிட்டால், அந்த இமாமுக்கு பின்னால் நின்று தொழாவிட்டால், தொழுகை கூடாது, தொழுகை கூடாவிட்டால் அரஃபா இல்லை, அரஃபா இல்லை என்றால் ஹஜ்ஜி கிடையாது. யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அருமைச்சோல், இந்த மார்க்கம் இணைக்கும், இந்த மார்க்கத்துடைய தன்மை அது. ஆனால் அதே ஹாஜிகள் ஊருக்கு வந்து விட்டார், அரே ஹாஜிகள் ஊருக்கு வந்து விட்டார் என்பா, அவனும் ஹஜ்ஜிக்கு போனானாமே என்று அந்த ஹாஜி இடத்தில் சொல்லி பாருங்க என்ன சொல்வார்கள். கழுத கூட தான் ஹஜ்ஜிக்கு போகுது என்று சொல்வார்கள். இங்க வந்தபோது தன்னுடைய சுய லாபத்தை, சுய உருவத்தை, சுய நன்மையை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். கணியத்துக்குரிய அருமையோடு, எனவே இங்கே பிரிவு என்பதெல்லாம் மார்க்கம் பிரிக்காது, ஷரியத் பிரிக்காது, மனம்தான் பிரிக்கிறது, மனம்தான் பிரிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே. எனவே இங்கே எல்லோரும் தீர்ப்பாளர்களாக மாறிவிட்டோம். நாம் மாலிக் யௌமித்தீன் என்று அல்லாஹுக்கு நாம் ஒரு பட்டப்பெயர் கொடுத்திருக்கிறோம், தீர்ப்பு நாளின் அதிபதி என்று. ஆனால் எங்கே நாமே தீர்ப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறோம் எல்லோருக்கும். அல்லாஹ்வுடைய மர்மை வேலையை நாம் இங்கே சுலபமாக்கி விட்டோம். இங்கே நாமே எல்லோருக்கும் சொர்க்கத்துக்கு அனுப்புகிறோம், சிலரை நரகத்துக்கு அனுப்புகிறோம், சிலருக்கு நான் நயவஞ்சல் பட்டம் கொடுக்கிறோம். கண்ணியத்துக்குரிய அருமைச்சுகளை, அல்லாஹ்வுடைய வேலையை நாம் செய்து விட்டால் பின் அல்லாஹ்வுக்கு என்ன வேலை? அல்லது எல்லோரையும் நரகத்துக்கு அனுப்பிவிட்டால் நரகம் ஹவுஸ்ஃபுல்லாக அல்லவா இருக்கும், சொர்க்கத்திலிடம் காலியாக அல்லவா இருக்கும்? யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காகவா கஷ்டப்பட்டார்கள்? தரக்துக்கும் ஃபீ மஹஜ்ஜத்தில் பைவா என்று பெருமானார் சொன்னார்கள், உங்களை நான் வெள்ளை விளேர் என்ற பகுதியில் நான் விட்டு செல்கிறேன், லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகலை போன்று வெளிச்சமானது என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அளவுக்கு வெண்மை பூமியில் நான் உங்களை விட்டு செல்கிறேன் என்று. ஆனால் நாம் தர்க்கம் செய்து தர்க்கம் செய்து, தகராறு செய்து தகராறு செய்து, இந்த தீனை உனக்கு எனக்கு பிரித்து என்று பிரித்து நாம் அதன் பகலை கூட இரவாக்கி விட்டோமே கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே. இல்லையா? யோசித்து பாருங்கள், இது தீனுடைய தகராறா, இது ஷரியத்துடைய தகராறு? கிடையாது, ஒருபோதும் கிடையாது. இது நம்முடைய தகராறு, இது நம்முடைய மனசாட்சியுடைய தகராறு, நம்முடைய பிடிவாதத்துடைய தகராறு. கண்ணியத்துக்குரிய அருமை சொல்ற சொல்ல சொன்னா, நீங்கள் முகம் திருப்பி செல்லாதீர்கள், கோபப்படாதீர்கள், பொறாமைப்படாதீர்கள், அல்லாஹ்வுடைய சகோதரர், அல்லாஹ்வுக்காக வேண்டி சகோதரர்களாக மாறுங்கள் என்று கண்ணியத்துக்குரிய அருமை சொல்ல. எனவே இந்த தீன் இணைக்கும், ஒருபோதும் பிரிக்காது. இந்த தீன் சேர்க்கும், ஒருபோதும் துண்டிக்காது. இந்த தீன் நேசிக்கும், ஒருபோதும் வெறுக்காது. இது தீனுடைய இயற்கை, இது தீனுடைய இயற்கை. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய அருமையோடு. ஒருவர் தொழுகிறார், நீண்ட நாட்கள் பேசாமல் இருக்கிறார், சரி ஏதோ ஒரு 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 கழிவிறக்கத்தில் அன்பின் காரணத்தால்
நீண்ட நாள் பேசாமல் இருக்கிறோமே என்று சலாம் சொல்கிறார் என்று சொன்னால், அதை பார்த்துக் கொண்டிருக்கிற மூன்றாவது நபர், நம்மிடத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், எங்கள் ஊரில் சொல்வார்கள் மூட்டி விடுதல் அல்லது தூண்டி விடுதல். அவன் சலாம் சொல்லிட்டானா, மூணாவது நபர் தொழுகை முடிஞ்சு போகுது, வந்து என்ன சொல்லுவாங்க பள்ளிக்கு வெளியே, சலாம் சொன்னானே ரொம்ப நாளா பேசுறது இல்லையா, அவன் ஏன் சலாம் சொன்னான், கவனமா இருங்க, ஏதோ ஒரு திட்டத்தோட அவங்ககிட்ட சலாம் சொல்லி இருப்பான். கண்ணியத்துக்குரிய வெள்ளை மனதோடு சலாம் சொல்லி சேர முற்பட்டாலும் சேர்க்க கூடாம தூண்டிவிடக்கூடிய மூட்டிவிடக்கூடிய மனிதர்கள் வாழும் சமூகத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்மை வீழ்த்துவதற்கு வேறு யாரும் வேண்டாம், நாமே போதும், நமக்கே நாம் குழி தோண்டி கொண்டிருக்கிறோம். ஆம், மார்க்கத்தின் பெயரால், ஷரியத்தின் பெயரால், ஃபிக்ஹுடைய பெயரால். கண்ணியத்துக்குரிய அருமை சொல்லி, யூதர்களுடைய சதி, யூதர்களுடைய சதி. ஒரு யுத்தத்தில் இருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த போது அன்சாரி தோழர்கள் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று கூடி இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லா வருவதற்கு முன்னால், மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால், அவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் அவர்கள் பிரிந்திருந்தவர்கள். பெருமானாருடைய வருகைக்கு பின்னால் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்கிறார்கள். எனவே ஓரிடத்தில் அவுஸும் ஹஸ்ரஜும் என்ற வேறுபாடு இல்லாமல் பெயர்களை மறந்து ஓரிடத்தில் அன்சாரிகள் தோளோடு தோள் சேர்ந்து சிரித்து சாய்ந்து சாய்ந்து விளையாடி பேசிக் கொண்டிருக்கின்ற காட்சி, அந்த வழியாக செல்லுகின்ற சாஸ் இப்னு கைஸ் என்று சொல்லப்படக்கூடிய யூத முனாஃபிக் அர்ஜனுடைய கண்களில் பட்டது. அன்சாரிகள் இப்படி ஒற்றுமையாக இருந்தால் நம்முடைய எதிர்காலம் என்னவாகும்? பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள், இவர்களை இப்படி சேரவிடக் கூடாது என திட்டமிடுகிறான். சென்றான் கிராமத்திற்கு, வேகமாக ஒரு இளைஞனை அழைத்து வந்தான், யூத இளைஞனை காட்டினான். இதோ பார், இதோ பார், நாம் சொல்கிறோமே அவன் சலாம் சொன்னான், ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள், அவன் நம்ம வீட்டுக்கு மனம் திருந்தி வந்தால் கூட, வீட்டுக்கு வந்திருக்கிறான், கவனமா பேசணும். என்னன்னா யூதர்களுடைய அந்த பண்பை சொல், இது இந்த நேற்றல்ல 1400 வருடங்களுக்கு முன்பானது. அந்த இளைஞர் இடத்தில் சொன்னான், இதோ பாருங்கள், அவுசும் ஹசரஜும் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சல். அவர்களுக்கு மத்தியில் சென்றாமல், இவர்களுக்கு மத்தியில் ஒரு காலத்தில் புகாஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யுத்தம் வந்தது. அந்த யுத்தம் பல ஆண்டு காலமாக நீடித்தது. அதில் அவுஸ் ஒரு தடவை வெற்றி பெறுவார்கள், ஹஸ்ரஜ் ஒரு தடவை வெற்றி பெறுவார்கள், மீண்டும் அவுஸ், மீண்டும் ஹஸ்ரஜ் என்று தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எனவே அவர்களுக்கு மத்தியில் சென்று கடைசியாக யார் தோத்தா யார் ஜெயிச்சார் என்பதை சொல், சொல்லிவிட்டு ரோஷம் இல்லையா என்று மட்டும் கேட்டுவிட்டு நீ வெளியே வந்துவிடு. சென்றான் அந்த இளைஞன், இரண்டு கூட்டத்தினருக்கும் மத்தியில் அமர்ந்தான். சொன்னான், புகாஸ் என்று ஒரு யுத்தம் வந்ததை தெரியுமா? இருவரும் சொன்னார்கள், மறக்க முடியுமா? அதை காலங்காலமாக தொடர்ந்த யுத்தம் அல்லவா, அதில் யார் கடைசியாக வெற்றி பெற்றார்? ஹஸ்ரஜ் தான் வெற்றி பெற்றார்கள். பவுசை பார்த்து சொன்னார், வெக்கமா இல்லை உங்களுக்கு? உங்களை தோற்கடித்தவர்கள் உங்களோடு முகம் முகத்தோடு முகம் நோக்கி, புஜத்தோடு புஜம் சேர்த்து, தோளோடு செயல் சேர்த்து பேசிக்கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருக்கிறார்களே, அந்த ரோஷம் உங்களுக்கு இல்லையா? அவுசு சொன்னார்கள், இப்போதும் நாங்கள் தயாராகத்தான், ஒரு யுத்தத்திலிருந்து வந்து கொண்டே இருந்தார்கள், கைகளில் ஆயுதம் இருக்கிறது, இப்போதும் நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று அவுசு சொன்ன போது ஹஸ்ரஜ் எழுந்தார்கள், நாங்கள் என்ன குறைந்தவர்களா, நாங்களும் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று. வந்த வேலை முடிந்ததென்று அந்த இளைஞன் நைஸாக அங்கிருந்து நழுவிவிட்டான். அவுசும் ஹஸ்ரஜும் ஆயுதம் ஏந்தினார்கள். மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒற்றுமைக்கு பின்னால் பிரிவாக, வாருங்கள் பார்ப்போம், ஒரு மைதானத்துக்கு சென்றார்கள், வாருங்கள் பார்ப்போம் என்று இவர்கள் சொன்னார்கள். ஆயுதம் ஏந்தி கொண்டு போரிடுவதற்கு இரு முஸ்லிம்கள் அவுஸ் ஹஸ்ரஜ் தயாராகானார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது, தன்னுடைய கரங்களை, தன்னுடைய கீழாடையை கரண்டை காலுக்கு மேலாக உயர்த்தியவர்களாக ஓடி வந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா மாஷரல் முஸ்லிமீன், அல்லாஹ் அல்லாஹ் அபிதல் ஜாஹிலியா வன பைன லஹ்ராமிக்கும், முஸ்லிம் சமூகமே, அல்லாஹ் அல்லாஹ், மீண்டும் ஜாஹிலிய தூங்கிடத்தில் அறியாமை தலை தூக்கி விட்டதா? நான் உங்களுக்கு மத்தியில் உயிரோடு அல்லவா இருக்கிறேன், ஏன் இந்த அநியாயம், ஏன் இந்த அக்கிரமம், ஏன் இந்த நாற்றம்? தர கூஹாஃபை விடுங்கள், விடுங்கள், இது நாற்றம் எடுக்கின்ற செயல், நாற்றம், நாற்றம், முறை நாற்றம் எடுக்கின்ற செயல் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீர் வரும் அளவுக்கு இரண்டு கூட்டத்தினருக்கும் மத்தியில் நின்று கொண்டு நாற்றம் எடுக்கின்ற செயல், விடுங்கள், விடுங்கள் என்று சொன்னார்கள். தங்களை அறியாமலேயே கைகள் ஆடத் தொடங்கிய தௌசுக்கும் ஹஸ்ரஜுக்கும் என்ன செயலை செய்ய தொடங்கினோம், என்ன, எப்படி மீண்டும் ஜாஹிலியத்திற்கு சென்றோம்? தங்களை அறியாமலே ஆயுதங்கள் கீழே விழுந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுங்கள், விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அவுஸும் ஹஸ்ரஜும் கட்டி அணைத்தார்கள்.
கண்ணியத்துக்குரியார் மேய்ச்சகோளே, அதைத்தான் இன்று இஸ்லாமிய சமூகம் இயக்கம் என்ற பெயரால், நபிவழி என்ற பெயரால் செய்து கொண்டிருக்கிறார். நாற்றம் எடுக்கின்ற செயல் அவையெல்லாம், நாற்றம் எடுக்கின்ற செயல் கண்ணியத்துக்குரியார் மேய்ச்சகோளே. எனவே இந்த தீன் பிரிக்காது, ஒருபோது இந்த தீன் பிரிக்காது, இந்த மார்க்கம் பிரிக்காது, இந்த ஷரியத் பிரிக்காது. கண்ணியத்துக்குரிய அருமைச்சகோளே, இந்த மார்க்கத்துக்கு இரண்டு பண்புகள், இரண்டு பிரிவுகள் இருக்கிறது. பேசிக் பிரின்சிபல், நான் பேசிக் பிரின்சிபல் என்று, அடிப்படை விஷயங்கள், அடிப்படை சட்டங்கள், அடிப்படை அல்லாத கிளைச்சல் சட்டங்கள். அடிப்படை விஷயங்கள் யாரும் சர்ச்சை செய்யக்கூடாது, விவாதம் கொள்ளக்கூடாது, கருத்து முரண்பாடு கொள்ள முடியாது. அது ஏனென்றால் அது அப்படித்தான், அது முடிவாக இறுதியாக சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் கிளை பிரச்சனைகளில் நீங்களும் நானும் கருத்து வேறுபாடு கொள்ளலாம், அதுதான் தீன், அதுதான் மார்க்கம். அந்த சலுகையை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய அருமைச்சகுருளே, அசல் விஷயத்தில், அடிப்படை விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்தால் ஒரு இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியேறிடுவான். ஒரு நாள் ஐவேளை தொழுகை நான்கா ஆறா என்று யாரும் விவாதம் செய்ய முடியாது. ரமலான் தொழுகை, ரமலானுடைய கட்டாய கடமை தொழுகை ரமலானில் தான். ஷவ்வால் இலா, ஷாபான் இலா என்று யாரும் விவாதம் செய்ய முடியாது. ஹஜ் மக்கா விலா, மதினா விலா என்று யாரும், இதெல்லாம் அடிப்படை விஷயங்கள். ஆனால் அடிப்படை அல்லாத விஷயங்கள், நோன்புக்கு முன்னால் பிறையை பார்ப்பது, அது கிளை பிரச்சனை. இதில் கருத்து வேறுபாடு வரக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அருமைச்சகுருளே, நோஞ்சான் பார்த்தானா, மாறுகண்டன் பார்த்தானா, லோக்கல் பிறையா, இன்டர்நேஷனல் பிறையா, அது ஒவ்வொருடைய வசதியை பொறுத்திருக்கிறது. அது இஸ்லாத்துடைய பேசிக் சட்டம் அல்ல கண்ணியத்துக்குரிய அருமைச்சகுருளே. ஆனால் ஒருவன் தொழுவதை கவனிக்க மறுக்கின்றனாம், அவன் விரல் ஆட்டி தொழுகிறானா, விரல் ஆட்டாமல் தொழுகிறானா என்பதில் அதிக கவனம் செலுத்துகிறோம். அவனை பள்ளிவாசலுக்கு கொண்டு வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள். அவனை பள்ளிவாசலை விட்டு விரட்டி அடிப்பதிலே நாம் கவனத்தில் கொள்கிறோம். தொப்பி ஓட்ட தொழுகிறானா, தொப்பி போடாமல் தொழுகிறானா என்பதில் நாம் கவனம் செலுத்துகிறோம். நோன்பு வைக்கின்ற ஒருவனை நாம் கவனிக்காதனா, ஒரு நாள் முன்னர் நோன்பு வைத்தானாம், ஒரு நாள் பின்னர் நோன்பு வைத்தானா என்பதில் தான் அதிக கவனம் செலுத்துகிறோம். புர்கா அணிந்திருக்கின்ற ஒரு சகோதரியை, அவள் புர்கா அணிந்திருக்கிறாளே அல்ஹம்துலில்லா என்று சொல்வதற்கு பாகமாக முகம் மறைத்திருக்கிறாளா, கைகளை மறைத்திருக்கிறாளா என்பதில் நாம் அதிக கவனம் செலுத்துகிறோம். எங்கே நாம் இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். பேசிக் பிரின்சிபல், நான் பேசிக் பிரின்சிபல் எதை நாம் மறந்துவிட்டோம். இந்த அடிப்படை விஷயங்களையும் அடிப்படை அல்லாத விஷயத்தையும் ஒன்றாக போட்டு குழப்பி ஒரு சாம்பார் என்று சொல்வார். சாம்பார் என்று சொன்னாலே எல்லா விதமான காய்கறிகளையும் போடலாம். அதுவல்ல மார்க்கம், அதுவல்ல மார்க்கம். தீனுக்கு அடிப்படை விஷயங்கள் இருக்கிறது, அடிப்படை அல்லாத விஷயங்கள் இருக்கு. எனவே இந்த தீன் ஒருபோதும் பிரிக்காது, இந்த தீன் சேர்க்கும், இந்த தீன் ஒருபோதும் துண்டிக்காது, இந்த தீன் இணைக்கும். கண்ணியத்துக்குரிய அருமைச்சகோள், ஃபிக்கு என்பதும் அப்படித்தான். ஃபிக்கு என்று சொன்னாலே நம்முடைய மனதில் வருவது ஃபிக்கு மசாலா, ஒரு மசாலா என்று சொல்லு. ஃபிக்கு வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஃபிக்கு, ஃபிக்கு என்று சொன்னாலே அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். ஃபக்கீஹ என்ற பாஸ்ட் டென்ஸ்ல இருந்து வந்ததுதான் ஃபிக்கு, புரிந்து கொண்டான், புரிதல். ஒரு புரிதல் தான் ஃபிக்கே தவிர ஃபிக்கு மசாலா, ஃபிக்கு மசாலா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதன் மூலம் கிடைக்கின்ற தீர்வுக்கு வேண்டுமென்றால் மசாலா என்று சொல்லலாமே ஒழிய, ஃபிக்கு என்று சொன்னால் புரிதல் தான். இந்த மார்க்கத்தை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்று, இந்த மார்க்கத்தை நாம் புரிந்து கொள்ளுகின்ற அடிப்படையில் புரிந்து கொண்டால் நம்முடைய பிரச்சனைகள் வராது, நம்மை ஒன்று சேர்க்கும் அந்த மார்க்கம். கணியத்துக்குரிய அருமைச்சகோருளே, எத்தனை மேதைகளுக்கு மத்தியில், எத்தனை அறிஞர்களுக்கு மத்தியில், எத்தனை மதுரவுடைய உரிமையாளர்களுக்கு மத்தியில், சொந்தக்காரர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. ஆனால் யாரும் சண்டை போட்டார்களா? நீ வால், நீ முழுவில், நீ வழிகட்டவன், நீ நரகத்திற்கு சொந்தக்காரன், நாங்கள் தான் சொர்க்கத்திற்கு செல்பவர்கள் என்று யாராவது எந்த இமாமாவது சொல்லியிருக்கிறாளா? எங்காவது நீங்கள் படித்து பாருங்கள். இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒரு கருத்து இருந்தது. என்னவென்று சொன்னால், ஒருவருடைய உடலில் இருந்து அல்லது மூக்கில் இருந்து ரத்தம் வழிந்தோடிவிட்டால் ஓதோ முறிந்துவிடும். இது அவருடைய கருத்து. ஆனால் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அப்படி ரத்தம் வழிந்தோடினாலும் ஓதோ முறியாது என்ற கருத்துடையவர். கண்ணியத்துக்குரிய அருமைச்சகளை, முரண்பட்ட இரண்டு கருத்துக்களை இமாம் அஹமதும் இமாம் மாலிக்கும் கொண்டிருந்தார்கள். யோசித்துப்பார்கள், நாம இருந்தால் என்ன செய்திருப்போம்? இமாம் அஹமது ரஹமத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் ஒரு தடவை சில அறிஞர்கள் கேள்வி கேட்டார். இமாம் அவர்களை, இரத்தம் உடலிலிருந்து வந்த பின்பும் ஒது செய்யாமல் ஒருவர் தொழுகிறார் என்று சொன்னால் அவருக்கு பின்னால் நின்று நீங்கள் தொழுவீர்களா என்று கேட்டார். அப்போது இமாம் அஹமது அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கைஃபலா உசல்லி பின்னால் தொழமாட்டேனா, எப்படி இந்த கேள்வியை நீங்கள் என்னிடத்தில் கேட்டீர்கள் என்று சொல்லி காட்டினார்.
பாருங்க எப்படி இமாம்கள் நடந்திருக்கிறார்கள். அவருக்கு கருத்து தெரியாது, அவர் எல்லாம் ஏதோ அது கிடையாது. வெறுப்பு அவர்களுக்கு மத்தியில் ஃபிக்கு அவர்களை பிரிக்கவில்லை. கண்ணியத்துக்குரிய அருமையச்சவர்களே, இமாம் மாலிக் இமாம் அஹ்மத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் முஅத்தா என்று சொல்லப்படக்கூடிய பெரிய ஒரு நூலை எழுதினார். அந்த நூலை அன்றைய காலிபாவா ஹலீஃபல் அப்பாசியாக இருந்த அபு ஜாஃபர் மன்சூர் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய பெரிய ஹலீஃபா அவரிடத்தில் சென்று காட்டினார். அந்த நூலை படித்து பார்த்தார்கள், ஆச்சரியம் அடைந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், உடனடியாக நான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய அத்தனை குடிமக்களுக்கும் அறிவிக்க போகிறேன், இன்று முதல் இஸ்லாமிய ஷரியத்துடைய சட்டம் ஃபிக்ஹ் சட்டம் என்று சொன்னார். இந்த முஅத்தா நூல் தான், வேற எதையும் பின்பற்ற கூடாது. உடனடியாக இமாம் அஹ்மத் அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும், செய்யுங்கள் செய்யுங்கள், எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்றார் சொன்னார்கள். கிடையாது, சொன்னார்கள் இமாம் அஹ்மத் அவர்கள், வேண்டாம் கலீஃபா அவர்களை வேண்டாம், மக்கள் பலவிதமான கருத்துக்களை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள், எல்லாம் அல்லாஹ்வுடைய கருணை தான், எனவே வேண்டாம் அவ்வாறு செய்யாதீர்கள் என்று சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், இங்கே இமாம் அஹ்மத் அவர்களை போல் இன்றைய மக்களை போல் இமாம் அஹ்மத் அவர்கள் இருந்திருந்தார். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே, எனவே இந்த ஃபிக்ஹ் என்பது கூட மார்க்கத்தை பிரிக்காது, மக்களை பிரிக்காது, சேர்க்கும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மத்தியில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கிறது, எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கிறது. இமாம் மாலிக் சொல்லுகின்ற கருத்துக்கும் இமாம் அஹ்மத் இமாம் ஷாஃபி சொல்லுகின்ற கருத்துக்கும் நிறைய வேறுபாடு இருந்திருக்கிறது. ஆனால் மதீனாவுக்கு சென்றால் இமாம் மாலிக் மதுஹபை பின்பற்றுகின்ற அந்த மக்களுக்கு பின்னால் என்று ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொழுதிருக்கிறார். அஹ்மத் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொழுதிருக்கிறார். யோசித்து பாருங்கள், கண்ணியத்துக்குரிய அருமையச்சவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரணத்திற்கு பின்னால் பகதாத் நகருக்கு செல்கிறார். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குனூத் ஓத வேண்டும், ருக்கூல் என்று எழுந்தவுடன் சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லும் போது கைகளை உயர்த்த வேண்டும் என்ற கருத்துடையவர். பகதாதில் அன்றைய தினத்தில் சுபூ தொழுகிறார்கள், தொழ வைக்கிறார்கள். அதற்கு பக்கத்தில் அந்த அவர் தொழுத பள்ளிக்கு பக்கத்தில் தான் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடக்கஸ்தலம் இருந்தது. அன்றைய தினத்துடைய அன்றைய சுபு தொழுகையில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குனூத் ஓதவும் இல்லை, ருக்குவில் எழுந்த போது சமியல்லாஹ் என்று சொன்ன போது கைகளை உயர்த்தவும் இல்லை. தொழுகை முடிந்தவுடன் மக்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார், இமாம் குனூத் ஓத வேண்டும் என்று கொள்கை உடையவர் அல்லவா, கருத்துடையவர் அல்லவா, ஏத்திதால் கைகளை உயர்த்த வேண்டும் என்று கருத்துடையவர் அல்லவா, ஏன் அதை செய்யவில்லை என்று கேட்ட போது என்ன சொன்னார் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், இங்கே இமாம் அபு ஹனீஃபா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், அவருடைய கருத்துக்கு நான் கண்ணியம் கொடுக்க வேண்டாமா, அவருடைய கருத்துக்கு நான் கண்ணியம். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அருமைச்சொல், இந்த ஃபிக்ஹ் என்பது வெறுப்பை அறுவடை செய்யாது, அது சேர்க்கும். உங்களுடைய ஒரு கருத்து இருக்கிறது, இது ஃபுரூ என்று சொல்லப்படக்கூடிய அடிப்படை அல்லாத விஷயங்கள் வருகின்ற கருத்து, இது அடிப்படை விஷயங்கள் வருகின்ற கருத்து அல்ல. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மதீனாவில் ஒரு தடவை விவாதம் செய்கிறார்கள், நேருக்கு நேராக விவாதம் செய்கிறார்கள். இருவருடைய நெத்தியிலிருந்து வியர்வைகள் வழிந்தோடுகிறது. விவாதத்தை முடித்துவிட்டு சலாம் சொல்லிவிட்டு திரும்பி செல்கிறார்கள். திரும்பி செல்கிற போது இமாம் அபு ஹனீஃபா செல்கிறார்கள், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய சகாக்களோடு இருக்கிறார்கள். செல்லுகின்ற இமாம் அபு ஹனீஃபாவை சுட்டி காட்டிவிட்டு மதீனாவுடைய மஸ்ஜித் நபியுடைய ஒரு தூணை ஒரு பில்லரை சுட்டி காட்டி சொன்னார்கள், இதோ செல்கின்றார் இவர், இந்த பேரறிஞர், இந்த தூண் தங்கம் தான் என்று வாதிடுவதற்கு முற்பட்டால் ஆதாரங்களை அடுக்கடுக்காக எடுத்து வைத்து நாம் தங்கம் தான் என்று நம்பும் அளவுக்கு வாதிட்டு ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு திறமை மிக்க வருவர் என்று சொன்னார். யோசித்து பாருங்கள், இரண்டு இமாம்கள் சந்திக்கிற போது எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள். பகதாதுக்கு வந்தபோது இமாம் அபு ஹனீஃபாவிடத்தில் கேட்டார்கள், மாலிக் இமாமோடு நீங்கள் விவாதம் செய்தீர்களே எப்படி இருந்தது என்று. இமாம் அபு ஹனீஃபா என்ன சொன்னார்கள் தெரியுமா, ரைத்து ஜபலம் மினல் இல்ம், கல்வியின் ஒரு பெரிய மலையே நான் கண்டேன், நான் அதிர்ந்து போனேன் என்று சொல்லி காட்டினார். இரண்டு இமாம்கள் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இமாம்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். இந்த ஃபிக்ஹ் என்பது ஒருபோதும் நம்மளை பிரிக்காது கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர். 1400 வருடங்களாக 1440 என்று தெரியும், 1400 வருடங்களாக மதுஹபுகள் இந்த உலகத்தில் இந்த இஸ்லாமிய சமூகத்தில் இருந்தது, பிரிவு வந்ததில்லை. நான்கு என்பது பிரிவல்ல, அது கருத்து வேற்றுமை. ஆனால் மதுஹப் வேண்டாம் என்று 25-30 வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தில் எத்தனை பிரிவுகள், எத்தனை வேறுபாடுகள், எத்தனை பிளவுகள், எத்தனை வெறுப்புகள், எத்தனை சண்டைகள், எத்தனை குரோதங்கள், யோசித்து பாருங்கள்.
மதுகபு வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் கூட வகுத்தல் வாய்ப்பாடை போல ஒன்று இரண்டாகி இரண்டு நான்காகி இரண்டு நான்கு எட்டாகி பத்தாகி நூறு என்ன யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரிய அருமை. எது எனவே இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த ஃபிக்ஹ் என்பது புரிதல் இந்த ஃபிக்ஹ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சட்டம் மக்களை ஒன்று சேரும் அது பிரிக்காது. நம்முடைய இறைவன் ஒருவன் நம்முடைய கிபிலா ஒன்று. கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே சஹாபாக்களுக்கும் மத்தியில் கூட கருத்து வேறுபாடு இதை சொல்லி காட்டினார்களே முஆவியாவுக்கும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் இடையில் இந்த கருத்து வேறுபாடு. ஆம் சஹாபாக்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. பத்ருடைய கைதிகளை கைது செய்து போயிட்டு கொண்டு வருகிறார்கள் குரைஷிகள். குரைஷி கைதிகள் கொண்டு நிறுத்தப்படுகிறார்கள். அபூபக்கர் ஒரு கருத்தை சொல்கிறார், உமர் ரலியல்லாஹு தஆலா இன்னொரு கருத்தை சொல்கிறார்கள். என்ன செய்ய வேண்டும் இந்த கைதிகளை என்று பெருமானார் கேட்டார்கள். அபூபக்கர் சொன்னால் விட்டு விடலாம் என்று, உமர் சொன்னால் கொல்ல வேண்டும் எல்லோரையும் என்று. கருத்து வேறுபாடு இருந்தது. வெளியே வந்த பின்பு அவருக்கு வேற வேலை இல்லை அவர் லால் முதல் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களா சொல்லிக் கொண்டிருந்தார்களா? மதுவுக்கு தண்டனை கொடுக்கின்ற விஷயத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா 40 கசேடிகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் உமர் 80 கசேடிகள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கருத்து வேறுபாடு. இல்ல விரோதத்தை அறுவடை செய்தார்கள் வெறுப்பை தூவினார்களா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலானும் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலானும் இந்த இரண்டு பேரும் சஹாபாக்களுக்கு மத்தியில் 100 அதிகமான ஃபிக்ஹ் மசலாக்கள் கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் பொறாமை கொள்ளவில்லை, துவேஷம் கொள்ளவில்லை. குழந்தையுடைய சிறுநீரை நஜீஸ் என்று சொல்லுவார். ஒது செய்கிற போது கண்களுக்கு உள்ளே தண்ணீரை செலுத்துவார். ஹஜ்ரல் அஸ்வதுக்கல்லை முத்தமிடுவதற்காக செல்லும் போது கூட்டமாக இருந்தாலும் நெருக்கி அடித்துக் கொண்டு சென்று ஹஜ்ரல் அஸ்வதுக்கல்லை முத்தமிடுவார். இப்னு அப்பா சொன்னார் இதெல்லாம் சரிப்பட்டு வர இல்லை, இதெல்லாம் சரியல்ல என்று சொன்னார்கள். அது அவருடைய கருத்து, இது என்னுடைய கருத்து. எனவே ஒருவர் ஹஜ்ரல் அஸ்வதுக்கல்லை முத்தமிடாவிட்டால் அவர் முஸ்லீம் அல்ல என்றோ முஸ்லீம் என்றோ எப்படி சொல்ல முடியும்? இதெல்லாம் ஃபிக்ஹ் மசலாக்கள், கிளை பிரச்சனைகள், அடிப்படை விஷயங்கள். கருத்து வேறு. ஏன் மலக்குமார்களுக்கு மத்தியில் கூட கருத்து வேறுபாடு இருக்கிறது இல்லையா? மலக்குமார்களுக்கு மத்தியில் கூட 100 கொலை செய்த ஒருவன் மரணம் அடைகிறான், அவனுடைய உயிரை யார் கைப்பற்றுது என்று மலக்குமார்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இல்லையா? கணியத்துக்குரிய அருமையை சொல்லி எனவே முடிப்பதற்கு முன்னால் நாம் ஒன்றை சொல்லி காட்டுகிறோம். முஸ்லிம்களுடைய பலம் இரண்டு விஷயத்தில் இருக்கிறது. ஒன்று ஈமான், இன்னொன்று இத்திஹாத், ஒற்றுமை, கருத்தொற்றுமை. இந்த ரெண்டும் இருக்கிற போதுதான் கண்ணியத்துக்குரிய அருமை சகோதரர்களே ஆம் முஸ்லிம் எழுச்சி பெறக்கூடிய மனிதனாக மாறுவான். எனவே தீனின் பெயரால் ஷரியத்துடைய பெயரால் ஃபிக்ஹின் பெயரால் கருத்து வேறுபாடு கொள்வதற்கு முன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று நாம் கிளை பிரச்சனைகளில் தான் பெரும் பெரும் பிரச்சனைகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். அடிப்படை விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து யோசித்து சிந்தித்து செயல்படக்கூடிய மக்கள் குறைவாக இருக்கிறார்கள். பெரிய பெரிய பிரச்சனைகள் சமூகத்தில் கல்வியின்மை இருக்கிறது, வேலை திண்டாட்டம் இருக்கிறது, திருமணமாகாத குழுமரிகள் இருக்கிறார்கள், கல்வி அறிவில்லாத சமூகமாக இருக்கிறது, ஏழ்மையில் இருக்கிறார்கள். இதெல்லாம் பெரிய பெரிய பிரச்சனைகள். நமக்கு விரல் ஆட்டுவதும் தொப்பி போடுவதும் தான் பிரச்சனையாக இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், இமாம் அவர்களே, ஹஜ்ஜுடைய காலத்தில் இமாம் அவர்களே, இஹ்ராமுடைய ஆடையில் கொசு ரத்தம் பட்டுவிட்டால் அல்லது ஈயுடைய ரத்தம் பட்டுவிட்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த இஹ்ராம் ஆடையை கலட்ட வேண்டுமா கழுவ வேண்டுமா நீங்கள் சொல்லுங்கள் என்று. இந்த கேள்விக்கு பதிலை நேரடியாக சொல்லாமல் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அருகில் இருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், இவர் ஈராக் வாசியை போல் தெரிகிறது, நீ ஈராக் தானா என்று கேட்டார்கள். உடனடியாக சிரித்து விட்டு அந்த மக்களிடத்தில் சொன்னார்கள், ஈராக் வாசிகளை பாருங்கள், ஈராக் வாசிகளை பாருங்கள் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை பேரர் ஹுசைன் அவருடைய ரத்தத்தை ஓட்டி இருக்கிறார்கள், கொன்று குவித்திருக்கிறார்கள், அதை குறித்து கவலைப்படவில்லை. இஹ்ராம் மாடையில் கொசு ரத்தம் படுவதை குறித்து கவலைப்படுகிறார்கள் என்று சொல்லி காட்டினார். நாம் அப்படித்தான் இருக்கிறோம் இல்லையா? தொழாதவனை குறித்து நாம் கவலைப்படுவதில்லை. தொழுகிறாயா? விரல் ஆட்டி தொழு, ஆட்டாமல் தொழு என்றுதானே கவலைப்படுகிறோம் இல்லையா? ஒரு தடவை கூட அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூது செய்யாத எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? பள்ளிவாசுக்கு தொட வருகின்றவனை விரட்டுவதிலேயே நம்முடைய கவனம் எல்லாம் இருக்கிறது. கையை இங்க வச்சியா இங்க வச்சியா, எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் யோசித்து பாருங்கள். கிளை பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற போது முக்கியத்துவமா இந்த பிரச்சனைகளை நாம் கவனம் செலுத்த மாட்டோம். கண்ணியத்துக்குரிய அருமை, எனவே முஸ்லிம் சமூகம் முக்கியமான பிரச்சனைகளில் கவனம் கொடுக்க வேண்டும். கிளை பிரச்சனைகள் தானாக மறந்துவிடும். அதைத்தான் பெருமானா சொன்னார்கள், தரக்துக்கும் ஃபீ மஹஜ்ஜத்தில் பைவா, உங்களை வெள்ளை பூமியில் நான் விட்டு செல்கிறேன் என்று. ஆனால் நான் விவாதம் செய்து அந்த வெள்ளையை கருப்பாக மாற்றிவிட்டோம் நாம்.
நம்முடைய இரவு கூட பகலாக வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள். இது நம்முடைய பகல் கூட கருப்பாக இரவாக மாறிவிட்டது. சொல்லி காட்டினார்களே, அழிக்கும் முஆவியாவுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு இருந்தது. ஆம், இருந்தது. போர்க்களத்தில் இருவரும் எதிரெதிரே சந்தித்திருக்கிறார்கள், எதிரிகளை போன்று சந்தித்திருக்கிறார். எல்லாம் கருத்து வேறுபாடு தான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய மரணத்திற்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய சபையில், முஆவியா தான் பின்னர் கலீஃபாவாக மாறினார். திரண்ட பரந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய கலீஃபா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சபைக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய நெருங்கிய நண்பர் இப்னு தம்ரா என்பவர் வருகிறார். எதோச்சியாக அந்த வழியாக வந்தார், அழைத்து வந்தார்கள் மக்கள். அலியுடைய நெருங்கிய நண்பர், முஆவியா எதிரியாக பார்க்கப்படுபவர், அவர் வந்துவிட்டார் என்பதற்காக முஆவியா ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லி காட்டினார்கள். அலியை குறித்து ஏதாவது சொல்லுங்கள். இப்னு தம்ராவுக்கு கவலை, முஆவியாவுக்கு அலியை பிடிக்காது என்று கருதி கொண்டு வேண்டாம் என்று சொன்னார். இல்லை, சொல்லுங்கள் என்று சொன்னார். இப்னு தம்ரா வருவது வரட்டும், இன்று நமக்கு மரணம் தான், அலியை புகழ்ந்து சொன்னால் என்று சொல்லி கண்களை மூடிவிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சிறப்புகளை சொன்னார்கள். அவர் தொழுத கியாமுல்லைல், அவருடைய நோன்பு, அவருடைய ஜகாத், அவருடைய இறையச்சம் என்று சொல்லிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு சொல்கிறார். இருந்தால் கண்களை திறந்து விட்டால் பயம் வந்துவிடும், நம்மை கொல்வதாக இருந்தால் கொல்லட்டும் என்று சொல்லிக்கொண்டே போகிறார் இப்னு தம்ரா. சபையில் அமைதி. ஒரே ஒருவர் மட்டும் குலுங்கி குலுங்கி அழுகிறார். யாரது குலுங்கி குலுங்கி அழுவது என்று இதை இப்னு தம்ரா கண்களை திறந்து பார்க்கிறார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு குலுங்கி குலுங்கி அழுகிறார். முஆவியா குலுங்கி குலுங்கி அழுகிறார்கள். கதாலிக்க கான அபுல் ஹசன் ரஹிமஹுல்லா, நீர் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மைதான் இப்னு தம்ரா, அப்படித்தான் அலி இருந்தார். உடனடியாக இவருக்கு தைரியம் வந்து விட்டது. கேட்டார், அலியை பிரிந்து நீங்கள் இப்போது எப்படி உணர்கிறீர்கள் என்று, எதை எப்படி உணர்கிறீர்கள் என்று. முஆவியா என்ன சொன்னார்கள் தெரியுமா? முஆவியா என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு சொந்த தாயின் மடியில் சொந்த பிள்ளையை கிடத்தி அவருடைய கழுத்தில் கத்தியை வைத்து அறுத்தால் ஒரு தாய் என்ன வேதனை அடைவாளோ, அலியுடைய பிரிவுக்கு அதே வேதனை நான் அடைகிறேன் என்று சொல்லி காட்டினார். கருத்து வேறுபாடு இருந்தது. வெறுப்பு அறுவடை செய்யப்படவில்லை. தல்ஹாவும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் எதிர்த்து திசையிலிருந்து ஜமல் என்ற யுத்தத்தில் போர் செய்திருக்கிறார்கள். தல்ஹாவை நயவஞ்சகமாக கொள்கிறார்கள் எதிரிகள். அலி மீது பழி போடுகிறார்கள், பழி போட வேண்டும் என்று. ஆனால் அலிக்கு செய்தி கிடைக்கிறது. ஓடினார்கள். எங்கே? எதிரி முகாமுக்கு ஓடினார்கள். எதிரிப்படை என்று நயவஞ்சகர்கள் கருதி கொண்டிருக்கின்ற எதிர் முகாமுக்கு ஓடினார்கள். இரத்த வள்ளத்தில் குற்றியிரும் கொலையிருமாக மண்ணில் கிடக்கிறார் தல்ஹா. என்ன செய்தார்? அல்ஹம்துலில்லாஹ், ஒளிந்தாம்பா என்றா சொன்னார்கள்? கிடையாது. ஆயுதத்தை வீசினார்கள், தரையில் அமர்ந்தார்கள். இரத்தமும் சதையுமாக கிடக்கின்ற தல்ஹாவை வாரி எடுத்தார்கள், மடியில் கிடத்தினார்கள். அசீசுன் அலைய அபா முஹம்மதன் அராக்க ஃபீ திமாயிக ஹா கதா என்று சொன்னார்கள். உம்மை இந்த இரத்த வெள்ளத்தில் பார்ப்பது எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற கேவலம். 20 வருடங்களுக்கு முன்பாகவே நான் இந்த காட்சியை பார்க்காமல் இறந்திருக்க கூடாதா என்று சொல்லி காட்டினார். வாள் உயர்த்தியவர். அது கருத்து வேறுபாடு, கருத்து வேறுபாடாக மட்டுமே பார்க்கப்பட்டது. கருத்து வேறுபாடு, கருத்துக்கள் கருத்துக்களோடு மட்டும்தான் இருக்க வேண்டும். கருத்தை சொல்கின்ற மனிதரிடத்தில் வரக்கூடாது. கண்ணியத்துக்குரிய அருமைச்சோழே, இரவு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நேரமின்மையால் நாம் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம். எனவே இந்த தீன் பிரிக்காது ஒருபோதும். இந்த தீன் இணைக்கும், இந்த தீன் சேர்க்கும், இந்த தீன் துண்டிக்காது. ஃபிக்ஹும் அப்படித்தான், ஷரியத்தும் அப்படித்தான். எனவே கண்ணியத்துக்குரிய அருமைச்சகுகளே, இந்த மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து செயல்பட்டு உளத்தூய்மையோடு நாம் ஒருவரை சந்திக்கிற போது, சலாம் சொல்கிற போது நம்ம இருக்கின்ற வெறுப்புகள் அகன்றுவிடும். ஆனால் யாரோ ஒருவன், அவன் இன்ன மார்க்கத்தை சார்ந்தவன், இன்ன மதுஹபை சார்ந்தவன், இன்ன இயக்கத்தை சார்ந்தவன் என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அது யூதனுடைய உருவில் வந்திருக்கின்ற முஸ்லிம் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆம், நம்மை பிரிப்பதற்குத்தான் யூதர்கள் முயலுவார்கள். ஆனால் முஸ்லிம்கள் நம்மை ஒன்று சேர்க்க முயல வேண்டும். ஒன்று சேர்ப்பவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள், பிரிக்க நினைப்பவர்கள் எல்லாம் யூத சதியர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சரியான முறையில் இந்த மார்க்கத்தையும் இந்த தீனையும் பின்பற்றி இந்த ஃபிக்ஹ் சட்டங்களை புரிந்து நடந்து ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்தவர்களாக மாறுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் தர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் எவ்வாறு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக முஸ்லிம்களாக இருக்கிறோமோ அதே போன்றே சுவனத்தில் நம்மை ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற இந்த துவாவோடு நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு.